நீங்கள் இணைந்திருப்பது பிரிட்டன் தமிழ் பக்தி. நம பார்வதி பாதையே அரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரா, குரு சாட்சாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குரவே நம. சத்குரு சரணாரவிந்தாபியான் நம. ஸ்ரீ செல்வ விநாயகமூர்த்திக்கு அரோஹரா, கனக துர்க்கையம்மனுக்கு அரோஹரா. ஓம் சக்தி எல்லாம் வல்ல செல்லவனாருடைய திருவருளாலே நமது ஆலயத்திலே நவராத்திரி பெருவிழா இன்று விஜயதசமி. பக்தர்கள் அனைவருக்கும் விஜயதசமி வாழ்த்துக்களை ஆலய அறங்காவலர் சார்பாகவும் கோயில் நிர்வாகம் சார்பாகவும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஆலய சிவாச்சாரியர்கள் சார்பாகவும் தெரிவித்துக் கொள்கிறோம். பக்தர்களுக்கு ஒரு பணிவான வேண்டுகோள், ஆலயம் தொழுவது சாலவும் நன்று. நமது ஆலயத்திலும் அந்த அரசாங்கத்தினுடைய அந்த அனுசரணை கிடங்க முகக்கவசம் அணிந்து பக்தர்களெல்லாம் கூட்டமாக இல்லாமல் ஒரு ஆறு ஆறு பேராக வரிசையாக இடைவெளி விட்டு வந்து ஆலயத்திலே முறையாக வழிபட்டு செல்கிறார்கள் என்பது மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிலை மாறும், மாறி கூடிய விரைவில் இந்த கொரோனா வைரஸ் என்கிற அரக்கன் மறைந்து இன்று விஜயதசமியிலே அம்பாள் அவரை சம்ஹாரம் செய்து கூடிய விரைவில் அந்த புத்தாண்டானது பக்தர்கள் அனைவருக்கும் சிறப்பாக இருக்க எல்லாம் வல்ல செல்வ விநாயகரையும் அன்னையும் பிரார்த்தனை செய்கிறோம். அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி, அவனுடைய அருள் இல்லாமல் அவனுடைய தாழ் வணங்க முடியாது. குறிப்பாக அந்த நவராத்திரியை பற்றி ஒரு சில வார்த்தைகள் கூறியுள்ளேன். நமக்கு இந்த நவராத்திரி என்பது 9 ராத்திரிகள், இந்த முறை 8 நாள் தான் வருது. காரணம் என்னென்னா அந்த திதி கணக்கு வந்து இந்த நவமியும் தசமியும் ரெண்டு சேர்ந்தாப்பில் வந்துடுது கடைசி நாள் அன்னைக்கு. அதனால 9 நாளாக அம்பாள் குருவீற்றிருக்கிறாள். முதல் 3 நாட்கள் துர்க்கையாகவும், அடுத்த 3 நாட்கள் லக்ஷ்மியாகவும், அடுத்த 3 நாட்கள் சரஸ்வதியாகவும் அம்பாள் அனுகிரகம் செய்கிறாள். 9 நாட்கள் அம்பாள் பரமசிவனை நினைத்து தவம் செய்து அந்த மகிஷம் என்ற அரக்கனை வதம் செய்த நாள் தான் இன்றைக்கு விஜயதசமி. இன்றைய தினம் ஒரு அற்புதமான நாள். இன்று தொடங்கக்கூடிய எல்லா காரியங்களும் வெற்றியை கொடுக்கக்கூடியது.
பக்தர்களுக்கு ஒரு ஐயம் ஏற்படலாம், இந்த மாதிரி கொரோனா வந்து கோயிலுக்கே செல்ல முடியாமல் இருக்கே அப்படின்னு வருத்தப்படலாம். ஆனால் ஒரு விடயத்தை நீங்கள் மனதிலே கொள்ள வேண்டும், துன்பம் வரும்பொழுதுதான் மனம் பக்குவப்படுகிறது. ஆண்டவன் இந்த ஒரு விடயத்தை கூட நம்மளை பக்குவப்படுத்துவதற்காக, இயற்கையை தூய்மைப்படுத்துவதற்காகவும், எல்லாத்திற்கும் மேலாக ஒரு சக்தி நமக்கு இருக்குது என்பதை உணர்த்துவதற்காகவும் பகவான் இது ஒரு திருவிளையாடல். அவர் எத்தனையோ 64 திருவிளையாடல் பண்ணான்னு சொல்கிறார். அது மாதிரி இந்த கலியுகத்திலே அவர் வந்து இதனால் இந்த கொரோனாவினால பல நல்ல விஷயங்களும் நடந்திருக்கு, கெட்ட விஷயங்களும் நடந்திருக்கு. நிறையா மக்கள் பேரிழப்பு ஏற்பட்டால் கூட என்ன அது தவிர்க்க முடியாதுதான், வருத்தத்திற்குரிய ஒரு விஷயம்தான். பிற்காலத்திலே நாம் இயற்கையோடு வாழ வேண்டும் என்ற உண்மையை இந்த கொரோனா உயர்த்துகிறது. எப்பொழுது மனிதன் வந்து இயற்கைக்கு மாறாக செல்லும் பொழுது இயற்கையுடைய சீற்றத்திற்கு ஏற்படுகிறது. அப்போ கண்ணுக்கு தெரியாமல் இருப்பவன் தான் ஆண்டவன். அவனுக்கு வந்து நல்லவர் கெட்டவர் என்பது கிடையாது, எல்லாருக்கும் பொதுவானவர் அவர். எல்லாரும் பிள்ளையார்னா பிள்ளையார்னாக்க இடைஞ்சலை போக்குவார்னு நினைப்பீங்க நீங்கள். ஆனால் 1000 இடைஞ்சல் உண்டாக்குறவரும் அவர் தான். யார் உருவாக்கியிருக்காருன்னா, உதாரணம் சிவபெருமானுக்கு அது ஒரு பாட்டு கூட இருக்குது, அச்சது பொடி செய்து அதிதீரா அப்படின்னு சொல்கிறது. பண்டாசுர யுத்தத்தில் திரிபுரங்கள் எழுக்கிறதுக்கு சிவபெருமான் செல்லும் பொழுது விநாயகர் நினைக்காமல் சென்றதற்காக வேண்டி அவருடைய தேர்ச்சக்கரங்கள் 1000 சுக்குநூறாக உடைந்தது என்று சொல்வார்கள். அப்போ அவரை வணங்கின உடனே அப்படியே அந்த ஒளியினாலேயே அந்த 3 அசுரர்களையும் அழித்தார் என்று சொல்வது. ஆக இந்த நவராத்திரியிலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, அம்பாளை 9 தினங்கள் விரதம் இருந்து வழிபட்டால் அம்பாளுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும். அந்த 9 தினங்கள் வழிபட முடியாவிட்டாலும் இன்றைய விஜயதசமியிலே நீங்கள் நேற்றையெல்லாம் வீட்டு பூஜை பண்ணியிருப்பீங்க, வீட்டில் எல்லாம் புஸ்தகங்கள்லாம் வச்சு வழிபட்டீர்கள். இன்றைய தினம் அந்த துர்கா லட்சுமி சரஸ்வதி 3 பேருடைய அனுகிரகமும் உங்களுக்கு இன்றைக்கு வழிபடுவதனால் கிடைக்கிறது. பராசக்தி உங்களுக்கு சகல சக்தியும் கொடுக்கக்கூட இருக்கிறாள். கூடிய விரைவில் எல்லாம் சரியாகி சரிபடியாக நடக்கும் என்று நாம் பிரிட்டன் வாழ் தமிழ் பக்தர்களுக்கு, பிரிட்டன் தமிழ்நேயர்களுக்கும், மற்றும் நமது ஆலய குருமார்கள் சார்பாகவும், கோவில் அரங்காவல் நிர்வாகிகள் சார்பாகவும் அதை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். ஓம் சக்தி பராசக்தி. மேலும் இது போன்ற நிகழ்வுகளுக்கு இணைந்திருங்கள் பிரிட்டன் தமிழ் பக்தி.